Hi friends, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எஜுகேஷனல் பர்பஸான வீடியோ. அண்ட் இது வந்து பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட ஒரு ஓவர்வியூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லலை, பட் நான் அனலைஸ் பண்ணி எடுத்ததில் இத்தனை இயர் கொஷின் பேப்பர்ஸில் இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட் ஆன கொஷின்ஸ். ஸோ இது எப்படி கவர் ஆகுதுன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நான் ரெஃபர் பண்ணி வச்சுருக்கிறது வந்து நாலேஜ் அண்ட் கரிக்குலம்க்கு. ஸோ இதில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது, ஸோ ஒரு 4 இயர்ஸ் பேப்பர்ஸ் நான் ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னன்றதை இப்போ பார்ப்போம். யூனிட் வைஸாக நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு யூனிட் ஒனில் பேசிக்காக நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ என்ன நீங்கள் படித்தா குயிக்காக இப்போ சீக்கிரமாக படிக்கணும் அப்படின்றதில் நமக்கு என்னென்ன முக்கியமாக தேவைன்னு பார்த்தோம்னா, நமக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும், கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் இயரில் எழுதும் போதே நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ பேசிக்காக நமக்கு வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம்னா அதுக்கான மீனிங், கான்செப்ட் அண்ட் டெஃபினேஷன் இது தெரிஞ்சாலே ஓரளவுக்கு நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் ஓவராலாக கவர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் நாலேஜ், இப்போ நாலேஜை, டீச்சிங், ட்ரெயினிங், ஸ்கில்ஸ், இது மூணுக்கும், இது நாலு வேர்டுக்குமே மீனிங், கான்செப்ட் அண்ட் டெஃபினேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை வச்சு நம்ம வந்து ஒரு கண்டென்ட் நம்மளால எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்த்தோன்னா ரிப்பீட்டடாக வர க்வெஷ்சன்ஸ் பார்த்திங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் நாலேஜ்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது மீனிங் ஆஃப் டீச்சிங் அண்ட் ட்ரெயினிங் கேட்டிருக்காங்க. அடுத்தது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டீச்சிங் அண்ட் ட்ரெயினிங், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நாலேஜ் அண்ட் ஸ்கில், அடுத்தது ஸ்கில் ஆஃப் டீச்சிங். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரிப்பீட்டட் க்வெஷ்சன். இதில் நீங்கள் வந்து மீனிங், கான்செப்ட், டெஃபினேஷன் படிச்சுட்டு இதெல்லாம் என்னென்னன்றதை நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் கண்டென்ட் தெரிஞ்சு கீவேர்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கனாலே யூனிட் 1 கவர் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் யூனிட் 1ல். ஸோ இதுதான் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்க ஒரு 5 க்வெஷ்சன்ஸு. அடுத்தது நம்ம யூனிட் 2க்கு போகலாம். யூனிட் 2ல பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சொசைட்டி, கல்ச்சர், மாடர்னிட்டி. ஸோ இந்த 3 வேர்ட்ஸ் தான் வந்து முக்கியமான கீவேர்ட்ஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து இதோட சேம் மீனிங், கான்செப்ட், டெஃபினேஷன் இது நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் டெமோக்ரஸி, இது ஒன்றும், இன்னொன்று இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் மாடர்னிட்டி. ஸோ இதே தான். ஸோ இதோட நீங்கள் டெஃபினேஷன் மீனிங் தெரிஞ்சிருச்சுன்னா, கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுனா, அதை வச்சு நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் எதை வச்சு எதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை எழுதிட முடியும். அடுத்தது சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் டிக்னிட்டி. அண்ட் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்க க்வெஸ்சன், அம்பேத்கர்ஸ் வியூ. ஸோ இது வந்து ஒரு 2-3 க்வெஸ்சன் பேப்பர் கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் எடுத்திருக்கேன். அண்ட் இதை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அந்த அதாவது நம்மளோட ஃபிலாசஃபர்ஸ் வியூலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வருது. ஸோ இவ்வளோ தான் யூனிட் 2-ஐ பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து யூனிட் 3. யூனிட் 3-ல பார்த்தோன்னா அதே மாதிரி மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது மீனிங் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் பார்த்தோன்னா இதோட டாப்பிக்கே வந்து யூனிட் 3 பார்த்திங்கன்னா சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன் தான் இருக்கும். ஸோ சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன்னா என்ன, அதோட மீனிங் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து எஜுகேஷனல் தாட்ஸ். இதில் வந்து எஜுகேஷனல் தாட்ஸ்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து நிறைய பேர் எஜுகேஷனல் தாட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த யூனிட் 3-ல இருக்குது. மகாத்மா காந்தி இருக்கும், தாகூர் இருக்கும், அப்புறம் வந்து பிளாட்டோவோடது இருக்கும், ஜான் டூயி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் மெயினாக கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபிலாசஃபர்ஸ் தான் நிறைய க்வெஸ்சன் பேப்பரில் கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி இந்தியன் ஃபிலாசஃபர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் மெயினாக இதுதான் எடுத்திருக்கேன். இது வந்து யூனிட் 3-ஓடது. அடுத்தது பார்த்தோன்னா யூனிட் 4. யூனிட் 4-க்கு பார்த்தோன்னா சேம் அதே மாதிரி ஒரு 3 கீவேர்டு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா, நேஷ்னலிசம், செக்குலரிசம், யூனிவர்சலிசம். ஸோ இது மூணையும் பார்த்துட்டு இதோட 3 கான்செப்ட், மீனிங், டெஃபினேஷன் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த யூனிட்டில் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எழுதிடலாம். இதுலேயும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபிலாசஃபர்ஸோடது பார்த்திங்கன்னா வியூ கேட்டிருப்பாங்க, டாகரோட வியூவும் ஜேகேவோட வியூவும். ஸோ அவங்களோட எஜுகேஷன் ஃபிலாசபியோட வியூ என்னென்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இந்த யூனிட் 4-ல இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காது. அடுத்து யூனிட் 5 பொறுத்த வரையும் பார்த்தோன்னா கான்செப்ட் அண்ட் டெஃபினேஷன் சேம் அதே தான். இது வந்து டெமோக்ரஸியோட கான்செப்ட் அண்ட் டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஜான் டூயி, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலாசபரோடது கேட்டிருக்காங்க பாருங்கள், ஜான் டூயிஸ் கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபல் ஆஃப் எஜுகேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு 3 சப் ஹெட்டிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த யூனிட்டோடது வந்து கவர் ஆயிரும். இதில் மெயினாக பார்த்தோன்னா மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி அண்ட் எஜுகேஷன் இந்த க்வெஸ்சன் வந்து ரிப்பீட்டடாக இருந்துச்சு. ஸோ இதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோன்னா யூனிட் 6 பார்த்தோன்னா அதே தான், கரிக்குலம். ஸோ மெயின்லி கரிக்குலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதோடய மீனிங், டெஃபினேஷன், கான்செப்டை இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன புரியுதோ அதை வச்சு ஒரு கீவேர்டு எழுதி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் வந்து கான்செப்ட் டெவலப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தோன்னா இதில் மெயினாக கேட்டிருந்தது ஸ்ட்ரக்சர்,
ஆஃப் கரிக்குலம், டைனமிக்ஸ் ஆஃப் கரிக்குலம், சேஞ்சிங் கான்செப்ட் ஆஃப் கரிக்குலம். இந்த சேஞ்சிங் கான்செப்ட் ஆஃப் கரிக்குலமே வந்து ரெண்டு மூணு க்வெஸ்சன் பேப்பரில் ரிப்பீட்டடாக இருந்துச்சு. ஸோ இதுதான் மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட்டாக வந்தது. அண்டு நீங்கள் இதை படிச்சிங்கனாலே இந்த யூனிட்டே கவர் ஆகுது. நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள், இது படிச்சிங்கன்னா இந்த யூனிட் கவர் ஆகுது. அடுத்தது பார்த்தோன்னா செவன்த் யூனிட், இதுவும் அதே கரிக்குலம் பேஸ் பண்ணி தான். அங்கே நம்ம இப்போ கரிக்குலமோட கான்செப்ட் படிச்சிட்டோன்னா அடுத்து இதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ், கரிக்குலமோட டைப்ஸ் என்ன, கரிக்குலமோட மாடல் என்ன. அப்புறம் வந்து மெயினாக அதே மாதிரி டைலர்ஸ் மாடல், ஹில்டாஸ் மாடல்னு ரெண்டு பேரோட மாடல் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு மாடலையும் என்னென்ன நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க ஒரு க்வெஸ்சன் பேப்பரில். இதையும் ரெண்டும் கம்பேர் பண்ணி டிஃப்ரென்ஸ் எழுதுங்கன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இது நீங்கள் ரெண்டும் படிச்சிட்டிங்கன்னா இதை எழுதிடலாம். அடுத்த பிரின்சிபல் அண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கரிக்குலம் அண்ட் டெவலப்மெண்ட். அடுத்த யூனிட் பார்த்தோன்னா எயித் யூனிட்டை, இதில் என்ன இருக்குன்னா ரிசோர்ஸஸ் ஆஃப் கரிக்குலம். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து ரிப்பீட்டடாக வந்துச்சு ரெண்டு க்வெஸ்சன் பேப்பரில். ரிசோர்ஸ் ஆஃப் கரிக்குலம் போட்டு டைம் டேபிள் கேட்டிருந்தாங்க, டெக்ஸ்ட் புக் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி என்னென்ன டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் இருக்குது, ஸோ அதோட இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச் என்ன. ஸோ இது இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஓவராலாக கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்கள், புக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அடுத்தது வந்து நைன்த் யூனிட், இதில் வந்து ரோல் ஆஃப் ஸ்டேட் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் கரிக்குலம். ஸோ ரோல் ஆஃப் ஸ்டேட் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் கரிக்குலம்னு வந்து அதுவும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், பட் அதுவுமே ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் வந்து நீங்கள் பார்க்குறத விட நீங்கள் வந்து டிஎன்டிஓட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, நாலேஜ் அண்ட் கரிக்குலமுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதில் ரெஃபர் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும். நைன்த் டென்த் ரெண்டு யூனிட்மே வந்து நீங்கள் டிஎன்டிஓவில் ஸ்டடி மெட்டீரியல் ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் அதோடய லிங்க்கு வந்து நான் என்னோடய சேனலில் கீழே கொடுக்குறேன், ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து யூனிட் டென், யூனிட் டென்லேயும் பார்த்திங்கன்னா டைலர் சப்ஜெக்டிவ் சென்டர்ட் இவாலுவேஷன் மாடல். அடுத்தது வந்து ஸ்டஃபில் பிம்ஸ் சிஐபிபி இவாலுவேஷன் மாடல், இன்னொன்று வந்து இவாலுவேஷன் மாடல்ஸ் ஆஃப் சிஐபிபி. இது ரோல், நீட் அண்ட் வேல்யூ, இதெல்லாம் மோஸ்ட்லி கரிக்குலம்னா என்ன. நீங்கள் கரிக்குலம்ன்ற ஒரு டாபிக் படிச்சிங்கன்னா ஸோ அதை கவர் பண்ணி நிறைய டாபிக்ஸ் வரும். ஸோ அதோடய டைப்ஸ் என்ன, அது எதுக்கு எதனால யூஸ் பண்ணுறோம், அது வந்து இன்னொரு ஒரு க்வெஸ்சனோட ரிலேட் பண்ணி, அதாவது சைல்ட் சென்டர்டா அப்ஜெக்டிவ் சென்டர்டா, அதோட ரிலேட் பண்ணி எப்படி வந்து நம்ம எழுதலாம் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. ஸோ ஒரு க்வெஸ்சன் அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா அதுக்கான ஹின்ட்ஸு கீவேர்ட்ஸ் எழுதி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தது வந்து நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து யூனிட் டென்னோட க்வெஷ்சன்ஸ், இம்பார்ட்டண்ட்டாக வந்த க்வெஷ்சன்ஸ் நான் ரெஃபர் பண்ணி எடுத்தது. இதை வந்து இது மட்டும்தான் நான் படிக்கணும்னு சொல்ல வரல, நீங்கள் இதையும் பாருங்கள். மற்ற க்வெஷ்சன்ஸ் பார்க்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதையும் சைட் பை சைட் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். அண்ட் இந்த டென்த் அண்ட் நைன்த் அண்ட் டென்த் யூனிட் மட்டும் நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியலை வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஸோ அது ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட நம்மளோட ஓவர்வியூ முடிஞ்சிருச்சு. இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ.